வணக்கம்ப்பா உங்க பாட்டு பேசுறேன் இப்ப மலச்சிக்கலுக்கு ஒரு டானிக் மாதிரி ஒண்ணு செஞ்சு காட்டுறேன் பாருங்க இது செஞ்சீங்க இது செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்துல உங்களுக்கு கிளியர் ஆயிடும் வாங்க பாக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு வச்சிருக்கப்பா ஒரு டம்ளர் தண்ணி விளக்கெண்ணெய் இது வந்து விளக்கெண்ணெய்னா ஆமணக்கெண்ணெய் இது வந்து எலுமிச்சம்பழம் பாதி தான் சேர்ப்போம் இப்ப நம்ம அதை செய்வோம் வாங்க இப்ப அடுப்பு பத்த வச்சாச்சுப்பா கொஞ்சம் சட்டி சூடாக இறட்டும் இதை வந்து இந்த சோம்பை வந்து நம்ம லேசாக வறுக்கணும் வறுத்துக்கா பாத்திரம் சூடாயிடுச்சுப்பா லேசாக கருகை விட்டுறக்கூடாது லேசாக வறுத்தா போதும் பொரிய ஆரம்பிச்சிருச்சுப்பா லேசாக பொரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் நம்ம இந்த ஒரு டம்ளர் தண்ணீரையும் நம்ம இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும் கொதிக்கட்டும் இப்படி கொதிக்கட்டும்ப்பா இப்போ கொதி வந்து ஒரு அரை நிமிஷம் கொதிச்சா போதும் 30 செகண்ட் கொதிச்சா போதும் நம்ம வறுத்துக்கலாம் அது கொதிச்சுக்கிட்டு இருக்குப்பா இப்போ வந்து இதுக்கு வந்து அரை லெமன் புழிஞ்சு விட்டுறேன் லெமன்ல வந்து எதிர்ப்பு சக்தி இருக்குது வைட்டமின் சி சக்தி இருக்குது நம்மளுக்கு அந்த மலம் கலைஞ்ச பிறகு கூட ஒரு டைட்னஸ் இருக்காது அதுக்காக தான் இதை நம்ம போடுறது எலும்பு செஞ்சாரு நம்ம புழிஞ்சிட்டோம் அடுத்து இந்த அடுப்பு அமர்த்திக்கலாம் அரை நிமிஷம் குளிச்சிருச்சு இப்போ வந்து இதையும் நம்ம வலிச்சுக்கலாம் சூப்பரா சோம்பு கஷாயம் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து விளக்கெண்ணெய் இது ஆமணக்கெண்ணெய்னு சொல்லுவாங்க நம்ம அந்த காலத்துல இருந்து பாரம்பரியமா இது விளக்கு ஏத்துறதுக்கும் இந்த வயிறை கிளீன் பண்றதுக்கும் பயன்படுத்தின ஒரு எண்ணெய்ப்பா நான் இதை பத்தி கூட நான் வீடியோ போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் இப்படி ஊத்தி கலந்துக்கறணும் இது இப்படியே குடிக்கிறத காட்டிலும் கொஞ்சம் இனிப்பு சேர்த்துக்கலாம் தேன் இருந்தா தேன் கலந்துக்கலாம் இல்லாட்டி கொஞ்சம் நாட்டு சக்கரை கலந்துக்கலாம் தேன் சேர்த்துக்கலாம்ப்பா இல்லாட்டி இந்த நாட்டு சக்கரை தான் இப்ப நான் சேர்க்கிறேன் நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா டேஸ்டாவே இருக்கும் காலையில எந்திரிச்சோன்னா பல்ல தேய்ச்சிட்டு கொஞ்சம் சூடு பொறுக்க பொறுக்க நம்ம குடிச்சிடலாம் குடிச்சிட்டா ஒரு அரை மணி நேரத்துல நம்ம வயிற்றுல இருக்கிற கழிவுகள்லாம் போயிடும் ஒரு நாளைக்கு அன்னைக்கு குடிச்ச அன்னைக்கு 2-3 தடவை கூட போகும் நம்ம வயிறு கிளீன் ஆகணும் இல்லையா அதுக்கு தான் போட்டது டேஸ்டாகவே இருக்கும் நீங்கள் தப்பி நல்லா சூடாகவே சாப்பிடலாம் இப்போ வந்து இந்த கஷாயத்தை வந்துப்பா காலையில் எந்திரிச்சு பழு தேய்ச்சிட்டு நல்லா நம்ம டீ காஃபி குடிக்கிறோம்ல அந்த மாதிரி நீங்கள் குடிங்க நல்லா வாசமாக டேஸ்டாகவும் இருக்கும் அதை நீங்கள் ரசித்து குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு மலம் சுத்தமாக கழிஞ்சிரும் திருப்பி உள்ள இருக்கிறதெல்லாம் அசல் கசகெல்லாம் வெளியே வர்றதுக்கு ஒரு 2-3 தடவை கூட போகும் அதனால பயந்துடாதீங்க இதை வந்து நீங்க ஒரு லீவு சமயம் நீங்க அதை எடுத்துக்கலாம் ஏன்னா ஆபீஸ் போகுது அங்க கூட வந்தாலும் வந்துட்டு இருக்கும் அதனால லீவு சமயத்துல அதை எடுத்துக்கோங்க அன்னைக்கு வந்து நீங்க இந்த பாசிப்பருப்பு சாம்பார் இல்லாட்டி வெறும் தயிர் சாதம் மோர் சாதம் இப்படி சாப்பிட்டுக்கோங்க அன்னைக்கு வந்து ஹெவியான சாப்பாடு சாப்பிட வேணாம் அதை சாப்பிட்ற அன்னைக்கு இப்படி மாசத்துக்கு ஒரு கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு குடல் சுத்தமாயிரும் அதுக்காக தான் உங்களுக்கு நான் இதை சொல்லி கொடுத்துருக்கேன் யாரும் இந்த மாயா எப்படி நம்ம டெய்லி மலம் போனா கூட அதுல ஒரு உள்ள ஏதாவது தங்கி இருக்கும் அது கிளீனா போறதுக்கு தான் இந்த மாதிரி சரி காலையில குடிச்சும் ஒரு சிலருக்கு போகாது அப்படி காலையில குடிச்சும் போகல அப்படின்னா நீங்க நைட்டு படுக்க போகும்போது ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு குடிச்சிட்டு படுங்க படுத்தீங்கன்னா காலையில கிளியரா போயிடும் பிரச்சனையே இல்லை வாழ்க வளர்ந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க பெல்லு பட்டனை அமுக்குங்க வாழ்க வளமுடன் இப்படிக்கு பாட்டு